हाई कुटीस रोम सन्ोषम नलमारे नंबर कड़ वम पाठ पी पातम इत वाड़ पेच नम्बर पाकपो एलोमें पढ़चिटी नंबर नानूम रिविशन उवनी अड़क पेच अनेंगे वीटल पड़च पाकाम एलपांग पाड़कल पाड़ इधर नम्बल ऐन पातम इलिया अमु रीकॉल पड़िड़े पार्क पार्क अलगुदान पल पलकान ने कंतान इनम का नल इन कीड़े पूट पे केटा उड़े तर पोटो एंगी अलयो सार पे वंद केटाल तरुगिरेन आसिरियर यार अब अलवल्लियप्पा इवर कुलंदै कविनर अब इन्नोरु इवर कोंडुन्नु चल पेर मारि इवरुडैया इन्नोरु पेर अब कुलंदै कविनर ऐं पेर वंदुदु अब नरैय कुलंदैगळुक्कु पिडित्तमान पाडल्गळै अवर एन्न सेंजिरुक्कार एळुदियिरुक्कार अदनाल दा इवरुक्कु குழந்தை கவிஞர் அப்படிங்கற ஒரு பெயரும் உண்டு அப்ப இறகு பாடலினுடைய ஆசிரியர் அப்படிን கேட்டாங்கனா நீங்க என்ன சொல்லணும் அழவள்ளியப்பா அப்படினு உங்களுக்கு எழுத தெரியும் சரிங்களா பாருங்க பார்க்க பார்க்க அழகுதான் ஒரு இறக என்ன செஞ்சிருக்கா கையில வெச்சிருக்கா அந்த சிறுமி பலபலக்கும் இறகுதான் அத பார்த்த உடனே ரொம்ப அழகா பலபலக்குது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இத நான் கண்டுபிடிச்ச நேத்து கண்டு எடுத்தது அப்படினு சொல்றா நேற்று கண்டு எடுத்தது நேற்று தான் நான் இத என்ன செஞ்சேன் பார்த்து எடுத்தேன் நேர்த்தியான இறகிதின்னு சொல்லியிருக்கான் நேர்த்தினா கொஞ்சம் அடர்த்தியான இறகிது ஏழு வண்ணம் நிறங்களை காட்டிடும் ஏழு நிறங்களை காட்டுது இந்த நல்ல இறகினை இந்த நல்ல அழகான இறகினை கீழே போட்ட பறவையே எந்த பறவை கீழே போட்டுதோ அந்த பறவை வந்து கேட்டா நான் என்ன செஞ்சிருவேன் அதுக்கிட்டே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் இதுதான் நம்ம பாடல்ல பார்த்தோம் இல்லையா இந்த பாடத்துக்கான பயிற்சி நம்ம இப்ப பார்க்கலாம் சொல்லி பழகுகன் கொடுத்திருக்காங்க அழகுதான் இறகுதான் எடுத்தது இறகிது அடுத்து பறவையே தருகிறேன் போட்டதோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அலையதோ அப்ப இந்த பாடத்தில் உள்ள கடினச்சொற்கள் இங்க கொடுத்திருக்காங்க அடுத்து பாருங்க படித்தும் எழுதியும் பழகுகன் கொடுத்திருக்காங்க பார்க்க பார்க்க பா இர் இக்க பார்க்க பார்க்க இப்பு கொடுத்திருக்காங்க பாருங்க பார்க்க பார்க்க ஒற்றி எழுத்து வந்திருக்கு அப்ப பா இர் இக்க பார்க்க பார்க்க பல பலக்கும் பா ல ப ல இ கு இம் பல பலக்கும் அடுத்து நேர்த்தியான நே இர் இ தி யா ந நேர்த்தியான கண்டு எடுத்தது கா இன் டு ஏ டு இத் த து கண்டு எடுத்தது ஏழு வண்ணம் ஏ ரு வ இன் ந இம் ஏழு வண்ணம் ஏழு வண்ணம்னா வண்ணம்னா நிறங்கள் கண்டு எடுத்ததுனா கண்டுபிடித்தது அடுத்து என்ன சொல்லணும் நேர்த்தியானன்றதுக்கு அடர்த்தியான பலபலக்கும்ங்கிறது மென்றது அடுத்து பாருங்க உடனே தருகிறேன் உ ட நே தா ரு கி ரே இன் உடனே தருகிறேன் வந்து கேட்டால் வா இன் து கே இட்டா இல் வந்து கேட்டால் சொந்தக்கார பறவை சோ இன் த இக்கார இப்ப சொந்தக்கார பறவை சோ இன் த இக்கார இப் ப ர வை சொந்தக்கார பறவை இப்போ படித்தும் எழுதியும் பழகுக நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்கள் ஒத்த ஓசையுடைய சொற்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து முதல் எழுத்துக்கள் ஒன்றி வரும் அப்படி இல்லைன்னா கடைசி எழுத்துக்கள் ஒன்றி வரும் ஒன்றி வர்ற சொற்களை தான் நம்ம என்னென்னு சொல்வோம் ஒத்த ஓசையுடைய சொற்கள் அப்படின்னு சொல்வோம் இல்லையா இங்கே கடைசி எழுத்து ஒன்றி வருது அப்போ எந்த எழுத்துக்கள் ஒன்றி வருதோ அதனோட நம்ம என்ன செய்ய போகிறோம் இணைக்க போகிறோம் இந்த எந்த இப்போ பாருங்கள் இந்த சொற்களில் கடைசி எழுத்து இரண்டுலுமே தா அப்படின்ற எழுத்து தான் ஒழிச்சிருக்கு
இந்த எந்த பொருத்தியாச்சி அழகுதான் அழகுதான் கடைசி எழுத்து இன் இறகுதான் அப்போ இந்த சொற்களில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து என்ன இறகுதான் இன்தான் இல்லைங்களா அப்போ அதுவும் பொருந்தியாச்சு போட்டதோ இப்போ தோ எழுத்து எந்த சொல்ல வந்திருக்கு அலையுதோ அப்போ இதுலேயும் தோ அப்படின்னு ஒழிச்சிருக்கு இதுலேயும் தோ அப்படின்னு ஒழிச்சிருக்கு போட்டதோ அலையுதோ அப்போ இரண்டு எழுத்துக்களும் ஒன்றி வருது அடுத்தது பாருங்கள் எடுத்தது தூ எழுத்தில் முடிஞ்சிருக்கு அதே தூவில் எந்த சொல் முடியுது இறகிது அதுதான் கடைசி எழுத்து எது ஒன்றி வருதோ அதுதான் ஒத்த ஓசையுடைய சொல் அப்போ நம்ம இணைச்சாச்சு இந்த எந்த அழகுதான் இறகுதான் போட்டதோ அலையுதோ எடுத்தது இறகிது இப்போ நம்ம பொருத்தியாச்சு அடுத்தது பாருங்கள் இறகை கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த வினாவிடையை பார்க்கலாம் இறகை கண்டெடுத்த குழந்தை என்ன செய்ய நினைத்தது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்கள் இறகை கண்டெடுத்த குழந்தை உரிய பறவையிடம் கொடுக்க நினைத்தது நம்ம வந்து அடுத்தவங்க திங்ஸை நம்ம வச்சுருக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி அந்த குழந்தைய என்ன பண்ணுச்சு இறகை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறகை யார்கிட்ட தான் கொடுப்பேன்னுச்சி சொந்தக்கார பறவை இடம் கொடுப்பேன் எந்த ஒரு பறவை கீழே போட்டதும் அந்த பறவைக்கிட்ட தான் கொடுப்பேன் அப்படின்னு அந்த சிறுமி சொல்கிறா அதுதான் கேட்டிருக்காங்க இறகை கண்டெடுத்த குழந்தை இறகை இத் இறகை கண்டெடுத்த கா இன் டே டு இத்த கண்டெடுத்த குழந்தை கு ர இன் தை குழந்தை உரிய பறவையிடம் உரிய உரிய அப்படின்னா சொந்தக்கார பறவை நீங்கள் சொந்தக்கார பறவையிடம்னும் எழுதிக்கலாம் இல்லை உரிய பறவையிடம்னும் எழுதிக்கலாம் உங்களோட வேலை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் எது ஈஸியாக இருக்கும் அப்படி பறவை இ ட இம் பறவையிடம் கொடுக்க நினைத்தது கோ டு இ க நீ நை இத்த து கொடுக்க நினைத்தது இறகை கண்டெடுத்த குழந்தை உரிய பறவையிடம் கொடுக்க நினைத்தது இந்த வகுப்புக்கான ஹோம்ஒர்க் இந்த கொஸ்டினோட ஆன்சர் தான் இதை நீங்கள் என்ன செய்யணும் ரீட் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க்காக சென்ட் பண்ணணும் எழுதும் பொழுது தெளிவாகவும் திருத்தமாகவும் எழுதுங்க நன்றி குழந்தைகளே